விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு பிரித்தானியா ரொம்பவே பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த நாட்டில் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கான அக்சசிபிலிட்டியில் இருந்து அவங்களுக்கான ஸ்கூலிங் வரையில் மிக பிரத்யேகமான பல சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் கூட சில பாடசாலைகள், சில ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான இடங்களில் வந்து அப்யூஸ்கள் நடக்கிறது, அந்த குழந்தைகள் மரியாதை குறைவாக, தரக்குறைவாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருந்துகிட்டே வருது. பேரண்ட்ஸ் தரப்பில் இருந்து கவுன்சிலுக்கு பல முறையும் பல முறைப்பாடுகள் போயிருக்கு. இந்த பிள்ளைகளால் வீட்டை வந்து அவங்களுக்கு நடக்கிற அநீதியை சொல்ல முடியாது அப்படின்றதுனால இங்கே இருக்கிற ஸ்டாஃப் சரியான முறையில் இந்த குழந்தைகளை பராமரிக்கிறாங்களா, பார்க்குறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இதில் இருக்குது. இது சம்மந்தமான ஆய்வுகளை செய்யணும், இது சம்மந்தமான விசாரணைகளில் குறிப்பிட்ட கவுன்சில்கள் ஈடுபடணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த பேரண்ட்ஸ் தொடர்ந்தும் முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது லிவர்பூல் பக்கத்தில் இருக்கிற விரல் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல், லைஃப் அப்படின்ற ஒரு விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான ஸ்கூலில் ஒரு அப்யூஸ் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கு. இது சம்பந்தமாக பிபிசி ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆய்வு கட்டுரையில் சொல்கிற விடயங்கள் ரொம்பவே திடுக்கிட வைக்கிற விஷயங்களாக இருக்கு. அதனுடைய சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து யூகேல இப்போ நடக்கிற இன்னும் சில செய்திகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டு வரதுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விரல் அப்படின்ற பகுதியில் இருக்கிற இந்த லைஃப் ஸ்கூலில் வந்து நடக்கிற அபியூஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த குழந்தைகளை மரியாதை குறைவாக அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்து வருது. இது சம்பந்தமாக ரகசியமாக பிபிசி ஆய்வு செய்த போது அவங்களுக்கு திடுக்கிற ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃப் கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளை சில நேரங்களில் அக்ரஸிவாக நடக்கிற இந்த விசேட தேவையுடைய குழந்தைகளை வந்து கொலை செய்ய ஆசைப்படுவதாகவும், அவங்கள வந்து ஒரு குட்டி போல, ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒரு தண்ணீரில் மூழ்கடிச்சு கொள்றதுக்கு நினைக்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இது ரகசியமாக படம் பிடிக்கப்பட்டும் இருக்கு. இது சம்பந்தமான பல முறைப்பாடுகள் இதற்கு முன்னால அந்த கவுன்சிலுக்கு போயிருக்கு. 2023 இந்த கவுன்சிலில் இருந்து குறிப்பிட்ட அந்த ஸ்கூலுக்கு வார்னிங் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது சம்மந்தமாக குறிப்பிட்ட ஸ்கூலினுடைய சிஇஓட பேசும்போது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சைல்ட் கேர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட 15 ஸ்டாஃப் வரையில நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற பிள்ளைகள் அபியூஸுக்கு உள்ளானதாகவும், இங்கே இருக்கிற பிள்ளைகள் மீது வன்முறை கையாளப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைகளால் வெளியே போய் எதையுமே சொல்ல முடியாது. இதில் பெரும்பாலும் ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட டவுன் சிண்ட்ரமோட இருக்கிற பல பிள்ளைகள் இந்த இடத்துல படிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது பால் ஹேமில் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட உத்தியோகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் தெரிவிக்கிறாங்க. இது சம்பந்தமாக பிபிசியினுடைய ஆய்வு கட்டுரையில மேலதிகமாக அவங்க பேசும்போது சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள் வந்து அவங்களால சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கூட அவங்க போற இடங்கள்ல ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு கிடையாது, யாராக இருந்தாலும் ஸ்கூல்ல அவங்க சரியான முறையில் ட்ரீட் பண்ணப்படுறாங்களா, இல்லை அவங்க மரியாதையாக நடத்தப்படுகிறார்களா அப்படின்ற விஷயத்தை வந்து அடிக்கடி குழந்தைகள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு அவசியம் பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இது சம்பந்தமாக விரல் கவுன்சில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல இன்னும் என்ன விதமான அபியூஸுகள் நடந்திருக்கு, பிள்ளைகள் மேல கை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பல விஷயங்களையும் பற்றி அவங்க இப்போ ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. பெற்றோராக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கடமை என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சரியான முறையில் எல்லாம் கிடைக்குதா, நம்ம எல்லாத்தையுமே சேஃபாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காம அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் எப்படியான சிக்கல்களுக்கு அவங்க முகம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்றத இந்த சம்பவமும் இந்த ஆய்வு கட்டுரையும் நமக்கு சொல்லித்தருது. இதே போல யூகேல இப்போ இருக்கிற பெரிய சவாலாக இந்த டிராபிக் போலீஸ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரங்க் அண்ட் டிரைவ். சாதாரணமாகவே யூகேல பெரும்பாலும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வெள்ளி இரவுல இருந்து சனி இரவு வரைக்கும் பல கேஸ்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க. லீகல் லிமிட்ல நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு அளவு இருக்கு, அது சம்பந்தமான தெளிவு பல பேர்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்றாங்க. யூகேயை பொறுத்த வரைக்கும் 1967 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி 100 மில்லி லிட்டர் ரத்தத்துல 80 மில்லிகிராம் ஆல்கஹால் வரையில இருக்கலாம் அப்படின்றாங்க. இது சாதாரணமாக ஒரு பைண்ட் பியர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பியர் எடுத்துட்டு நீங்க வாகனத்தை ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் 1967 இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இது வரைக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 200 பேர் வரையில இந்த ட்ரங்கன் டிரைவ்ல உயிரிழந்து போறாங்க அப்படின்றதும், அதே நேரம் 16,000 பேர் வரையில சீரியஸான சிவியர் இன்ஜரிகளுக்குள்ள அகப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து போக்குவரத்து போலீசார் சொல்றாங்க. இதற்காக பிரித்தானியாவினுடைய வைத்தியர்கள் ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளை வந்து அரசாங்கத்துக்கிட்ட விடுக்கிறாங்க. எலெக்ஷன் வரும்போது இந்த எலெக்ஷன்ல யார் வெற்றி பெற்றாலும் இந்த பெர்சன்டேஜை மறுபடியும் குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு.
1967 ஆண்டை பொறுத்த வரைக்கும் அப்போ இப்போ இருந்த மாதிரியான வாகனங்கள் கிடையாது. மிக வேகமாக போகக்கூடிய வாகனங்கள், கண்ட்ரோல் பண்ண அவசியமான வாகனங்கள் கிடையாது. பழைய வாகனங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரம் அந்த காலத்தில் நிறைய வாகனங்கள் இல்லை அப்படின்றதுனால அந்த சட்டம் அப்போதைக்கு சரியாக இருந்தது. இப்போ அதை அரைவாசி வரையில் குறைக்கணும். இந்த லீகல் லிமிட் இருக்குது அப்படின்றதுனால இந்த 80 மில்லிகிராம் ஆல்கஹால் எடுத்துகிட்டு போகிறதுனாலையும் பல விபத்துகள் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆட்சி மாறும்போது இந்த பெர்சன்டேஜை குறைக்க முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க கேட்டுக்கொள்கிறாங்க. இது விபத்துகளை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அப்பாவிகள் ரோட்ல நடந்து போற பாதசாரிகளுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பகிர்ந்து கொள்றாங்க. நேற்றைய நாள் லண்டன் தோப் பார்க் அப்படின்ற பார்க்ல இருந்து 2 பெண் பிள்ளைகளோடு சேர்ந்து இன்னும் ஒரு ஆண் பிள்ளையும் காணாமல் போயிருந்தாங்க. பிற்பகல் 3:30 அளவுல இந்த 3 பிள்ளைகளும் காணாமல் போயிருந்தாங்க. இது லண்டன்ல ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த பிள்ளைகளை தேடுற பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டாங்க. பல போலீசார் இணைந்து ஒரு குழுவாக செயற்பட்டு இந்த பிள்ளைகளை நேற்றைய தினம் முழுக்க தேடிட்டே இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரம் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைகள் தான் அந்த தொலைந்து போன பிள்ளைகளா அப்படின்ற விஷயத்துல வந்து விசாரணைகளை முன்னெடுத்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் இவங்க தான் அவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் யாராலும் கடத்தப்பட்டதற்கான தடயங்கள் இதுவரையில கிடைக்கல அப்படின்றதும், இவங்க 3 பேரும் விருப்பப்பட்டு எங்கேயோ போயிருக்காங்க, அங்கிருந்து இவங்க கூட்டி வரப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து போலீஸார் தெரிவிக்கிறாங்க. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளையும் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இதனுடைய முக்கியமான அப்டேட்ஸ், இவங்க எதற்காக காணாமல் போனாங்க, இவங்க என்ன பிளான்ல வெளியே போனாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் வந்து நாளைய தினம் அளவில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து லண்டன் போலீஸார் பகிர்ந்து கொள்றாங்க. இதே நேரம் கோஷான் அப்படின்ற முன்னாள் பள்ளி ஆசிரியர் இப்போ பென்ஷனியாரா இருக்க ஒருவரை கொலை செய்த ஒரு வழக்கும் நடந்து கொண்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரையில இந்த வழக்குல குற்றம் சுமத்தப்பட்ட 29 வயதான இளைஞன் இந்த கோஷான் அப்படின்றவரை ஏமாற்றி அவருடைய பாஸ்வேர்டு எடுத்து அவருடைய கணக்குகளில் கையாடல் செய்து அவருடைய சேமிப்பில் இருந்த பணத்தை வந்து ஆக்சஸ் பண்ணதாக ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சேமிப்பில் இருந்த பணத்தை ஆக்சஸ் பண்ணது தெரிய வந்ததுக்கு பிறகு 75 வயதான அந்த முன்னாள் பள்ளி ஆசிரியர் இது சம்பந்தமாக போலீஸ் கிட்ட போறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காரு. சொன்னபோது இந்த குறிப்பிட்ட இளைஞன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா, அவரை இன்னும் ஒரு நண்பரோட சேர்ந்து கொலை செய்து ஒரு சூட்கேஸ்ல அடைச்சு அவருடைய பேக்யார்ட்லேயே புதைச்ச ஒரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்காட்லாண்ட் லீத் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தினுடைய விசாரணைகள் நடந்து வருது. இதற்கான தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்ட் போலீசார் தெரிவிக்கிறாங்க. யூகேல அண்மையில் நடந்த சில அப்டேட்ஸை இந்த வீடியோல பார்த்தோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட அன்றாட நடப்புகளோட இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.